காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்த தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் அதற்கு மாறாக காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பெரும்பாலான நம்முடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தமிழகத்திற்கு உடனடி தேவை, அவசிய தேவை, அவசர தேவை தண்ணீர். எனவே காவிரி மேலாண்மை ஆணையம் உடனடியாக செயல்பாட்டிற்கு வர வேண்டும். உச்சநீதிமன்றத்துடைய கோட்பாட்டிற்கு ஏற்றவாறு அந்த ஆணையம் அமைக்கப்பட வேண்டும். ஒழுங்காற்று குழு, அதனுடைய உறுப்பினர்கள் அமைக்கப்பட வேண்டும். அரசிதழிலே உடனடியாக வெளியிடப்படக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும். இந்திய தலைநகரம் புதுடெல்லியிலே அதற்குண்டான அலுவலகத்தை அடுத்த 4 நாட்களிலே திறக்கக்கூடிய நிலையை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்தினுடைய விவசாயிகள் வறட்சியினுடைய விளிம்பிலே இருக்கிறார்கள். 4 மாநில விவசாயிகள் காவிரி தண்ணீரை பங்கிட்டு கொண்டாலும் அதில் அதிக கஷ்டம், நஷ்டம், துன்பம் தமிழக விவசாயிகளுக்குத்தான். எனவே குறுவை சாகுபடிக்கு தமிழக விவசாயிகளுக்கு தண்ணீர் திறக்கக்கூடிய நிலையை மேட்டூரிலே அரசு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும். விவசாயிகள் அதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு நகரங்களில் மட்டுமல்லாமல் சிறு நகரங்களிலும் கிராமங்களிலும் சமீபத்திலே அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் முதல் செய்தியாக இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழக ஆட்சியாளர்கள் இதுபோன்ற தவறான பணியை செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து அதிக இளைஞர்கள் இங்கே இதுபோன்ற தவறான பணி செய்வதற்காகவே வருகை புரிந்து இந்த தவறை செய்து கொண்டிருப்பதாக பல தகவல்கள் இருக்கிறது. இதனால் பலர் அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இதுபோன்ற தவறுகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து கொலை, கொள்ளை, திருட்டு அப்படிங்கிறத ஒரு பொதுவான செய்தி, பத்திரிகை தொலைக்காட்சியிலே வருகின்ற செய்தியை வைத்து அரசாங்கத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இது பொதுமக்களுக்காக, அவர்கள் அச்சமில்லாமல் தமிழகத்தில் செயல்படுவதற்காக கூறுகிறோம். அதற்கேற்றவாறு உங்களுடைய தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் இதுபோன்ற செய்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து திருடர்கள் அதிகமாக தமிழகத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளிவருகிறது. அவர்கள்தான் இந்த வங்கி கொள்ளையெல்லாம் செய்கிறார்கள் என்று பத்திரிகையில் செய்தி வருகிறது. அதுபோன்றவர்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். திருடர்களை கண்டுபிடித்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உடனடி தண்டனை கொடுத்து அச்சத்தை ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு 50 வருட பிரச்சனை. இந்த பிரச்சனையில் நாம் பெற்றதை விட இழந்தது தான் அதிகம். குறிப்பாக தண்ணீருடைய அளவு தான் இந்த பிரச்சனையில் மிக மிக முக்கியம். அந்த தண்ணீருடைய அளவை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கின்ற ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் தண்ணீரை முறையாக சரியாக கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு வாரியம் அல்லது ஆணையம் தேவை. அதற்குண்டான ஒரு தலைமை, உறுப்பினர்கள், இவைகளை வைத்து கொண்டு ஒழுங்காற்று குழுவை வைத்து கொண்டு
அடுத்த மாநிலம் தண்ணீர் இல்லாத மாநிலத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய சரியான அதிகாரபூர்வமான நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக தமிழக மக்கள் வாதாடி போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்ட போராட்டம் ஒருபுறம், மக்கள் போராட்டம் மறுபுறம், இவைகளுக்கு செவிசாய்க்காமல் பிஜேபியினுடைய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் தள்ளி போட்டுக்கொண்டே போனது. அங்கே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு 4 TMC தண்ணீரை கொடுக்க கூட மறுத்தது. இப்படிப்பட்ட சூழலிலே இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு 4 மாநிலத்துக்கும் காவிரி தண்ணீர் ஒன்றுதான், யாரும் தனிமையிலே இதை கொண்டாட முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தி நமக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு ஒரு உத்தரவாதம் வந்திருக்கின்றது என்றால், அது நீண்ட நாட்களாக போராடிய தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். தமிழகத்திற்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டபோது மாநிலத்திலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சி 4 TMC தண்ணீர் கொடுக்க தவறியது. தொடர்ந்து வாரியத்தை அமைக்க தவறிய அரசு பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கிற மத்திய அரசு. யானை பசிக்கு சோலை பொறி, அந்த தண்ணீரை கூட கொடுக்க தவறியது காங்கிரஸ் தலைமையிலான அரசு. தேர்தலுக்காக, அவருடைய தேர்தல் விளையாட்டிற்காக நம்முடைய விவசாயிகளை பகடையாக வைத்துக்கொண்டு நம்மை காக்க வைத்தார்கள். இன்றைக்கு அங்கே ஆண்டு கொண்டிருந்த அரசு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு முழு சூழலை மக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த மத்திய அரசுக்கு முழுமையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்காததற்கு அவர்களுக்கு கைக்கு எட்டியது இன்றைக்கு வாய்க்கு எட்டாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், 2 தேசிய கட்சிகளும் சட்டத்தை மதிக்கவில்லை, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்பட்டன, உச்சநீதிமன்றத்தினுடைய கோட்பாட்டை கேட்கவில்லை, நீதி நியாயத்திற்கு கட்டுப்படவில்லை, இன்னும் சொல்ல போனால் மனிதாபிமானம் இல்லாதவர்களாக செயல்பட்டார்கள். இனிமேலாவது யார் அங்கே நிரந்தரமாக பதவியேற்கிறார்களோ அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பு சட்டத்தை மதிக்க வேண்டும், குறிப்பாக தமிழகத்திற்கு விவசாயிகளுக்கு சட்டப்படி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற உறுதியை மனதிலே வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் இந்தியாவில் உள்ள அனைத்து பிரச்சனைகளிலும் எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள். ஆனால் காவிரி பிரச்சனை என்று வந்தால், தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த நிமிடம் வரை கொடுக்கவில்லை என்பது ஊரறிந்த உண்மை. அதை நான் தனியாக கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் சொல்ல, உடனடி தேவை, உச்ச நீதிமன்றத்துடைய கோட்பாடுகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். காவிரி ஆணையத்திற்கு உண்டான அத்துணை அதிகாரபூர்வமான பணிகளை செய்ய துவங்க வேண்டும். நாளையோ நாளை மறுதினமோ அரசிதழிலே இதை வெளியிட வேண்டும். அதற்குண்டான உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் காலம் தாழ்த்தாமல் உடனடி நடவடிக்கைகளை மத்திய அரசு, அந்த ஆணையம் இணைந்து செய்து முடிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இது அவசிய அவசர தேவை, தண்ணீர். எனவே இராணுவ ரீதியிலே இந்த பணிகளை அவர்கள் செய்ய துவங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க தமிழகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள்,
தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள், அமைப்புக்கள், நலச்சங்கங்கள், பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழக மக்களை வறட்சியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். சுமார் 26 மாவட்டங்களுக்கு அடித்தளமாக இருக்கின்ற காவிரி தண்ணீரை பெற வேண்டும். 80% குடிதண்ணீர் ஆதாரம் அது. 5 கோடி தமிழ் மக்களை அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். எனவே காவிரி நீர் தேவை என்று நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தமிழ் உணர்வு, தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறோம். அது நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதற்கு இந்தியாவில் உள்ள உச்ச நீதிமன்றம் சட்டம் வலுவாக இன்றைக்கு நமக்கு துணை நிற்கிறது. சட்டத்தை தாண்டி யாரும் இந்தியாவிலே செயல்பட முடியாது. பொதுவாக ஆளுநர் என்பவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே செயல்படக்கூடியவர். எந்த கட்சி எந்த ஆட்சி என்பது அதற்கு அவசியம் அல்ல. கவர்னருடைய பின்பலத்தை பார்த்தோமேயானால் அரசியல் பணி, மக்கள் பணி, பொதுப்பணி என்ற பொது வாழ்விலே அவர்கள் மிகுந்த அனுபவசாலியாக இருப்பவர்கள்தான் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நடுநிலையிலே செயல்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பம். அந்த நடுநிலையை தாண்டி தனிப்பட்ட ஒரு கருத்துக்காக, ஒரு எண்ணத்திற்காக, அல்லது அவர்கள் ஏற்கனவே சார்ந்திருந்த இயக்கத்திற்காக செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் அவர் சார்ந்திருக்கின்ற பொறுப்புக்கு அது ஏற்புடையதல்ல, அழகல்ல. அவர்களுடைய தவறான செயல்பாடே அது போன்ற ஆளுநர்களை மக்கள் மத்தியிலே வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆளுங்கட்சி மக்களுக்காக செயல்படுகிறதா, அவங்களுக்காக செயல்படுகிறதா? தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆளுங்கட்சி அவங்களுக்கு செயல்படுறாங்களா, மக்களுக்காக செயல்படுது? தொடர்ந்து மக்கள் பணிகளை மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்பட்டு அதை விரைவுபடுத்தக்கூடிய கட்டாய நிலையிலே தமிழக ஆளுங்கட்சி இருக்கிறது. அந்த பணியை அவர்கள் முழுமையாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏற்புடையது அல்ல, சாமானியனை இது பாதிக்கிறது, அனைத்து தரப்பு மக்களுக்கு எண்ணங்களுக்கு எதிராக மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டு போவது மக்கள் மீது அதிக சுமையை ஏற்றுவதாகவே அர்த்தம். இதனால் விலைவாசி உயர்கிறது, குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்கிறது, சரக்கு பட்டணம் உயர்கிறது. உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும். சர்வதேச அளவினுடைய கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்றவாறு பெட்ரோல் டீசல் விலை மற்ற நாடுகளிலே நிர்ணயம் செய்வது போல இந்தியாவிலே நிர்ணயம் செய்வது கிடையாது. அவர்களுடைய லாபத்திற்காக மக்கள் மீது வரியை சுமத்துவது ஏற்புடையது அல்ல. உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரிக்குள் கொண்டு வர வேண்டும். தமிழக அரசை பொறுத்தவரையில் கலால் வரியை குறைக்க வேண்டும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் அமல்படுத்த வேண்டும். சமீபத்தில் மலேசிய பிரதமர் ஜிஎஸ்டி எல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன். ஜிஎஸ்டியால் பாதிப்பு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் பல துறைகளிலே பல பொருட்களுக்கு அதனுடைய
விலையை நிர்ணயம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்கிறது. அதுதான் வலியுறுத்துறோம், அதற்குள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதுதான் இப்ப நான் சொன்னேன், வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதை வலியுறுத்துகிறது. மீது கட்டாயமாக திணிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம். தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் குடந்தை அருகிலே இருக்கிற கதிராமங்கலத்திலே ONGC பைப் லைன், அதே போல ஸ்டெர்லைட், நியூட்ரினோ, மித்தேன் திட்டம் திருவாரூர் மாவட்டத்திலே, இது போன்ற மக்களை பாதிக்கிற திட்டங்கள் இருக்குமே ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே வரும் நாட்களிலே திட்டங்களை நாட்டின் நலன் கருதி, அந்த பகுதி நலன் கருதி அரசு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் மக்களிடம் முறையாக சரியாக அதனுடைய பயனை எடுத்து விளக்கி மக்கள் மத்தியிலே முழுமையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அவருடைய சம்மதத்திற்கு ஏற்றவாறே திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய கட்டாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்திலே அந்த பகுதியிலே வாழும் மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு திட்டத்தை வரும் நாட்களிலே அவர்கள் ஏற்க தயாராக இல்லை.